செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவேன். கை தட்டி பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? கை தட்டி சபை முழுவதும் நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். கை தட்டி என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் எல்லாரும் கை தட்டணும் சரியா? என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் கை தட்டி நன்றி 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 பலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடு. நன்றி நன்றி பலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாள்தோறும் காத்து வந்தீரேன். நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்கள் நாள்தோறும் காத்து வந்தீரேன். எல்லாரும் பாடுங்க. பாவியாக நாள்தோறும் காத்து வந்தீரேன், நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்கள் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நன்றி நன்றி கை நல்ல தட்டி பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தாரே சுகம் தந்தாரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவே. நட்டி கற்று துணையின்றி திகத்திட்ட நேரர் துணையாக தேடி வந்தீரே. தன் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேர் மகன் என்னை தேடி வந்தீரே. நட்டி கற்று துணையின்றி திகத்திட்ட நேரர் துணையாக தேடி வந்தீரே. நன் துக்கத்தால் மனம் நொந்து மகன் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே, நாதன் கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை. அல்லேலூயா. நன்றி நன்றி பலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தா மறவாத நேசர் நிறையா. என் சூழ்நிலைகள் மாறித்தாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோ தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் ஆமே. என் சூழ்நிலைகள் மாறித்தாலும் மாறிடாவும் கிருபை நாள்தோறும். நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல்
நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள் தோறும் கை நல்ல தட்டு நன்றி நன்றி Come on, worship. நன்றி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை அல்லேலூயா நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாட் வானிலும் பூவிலும் மேலான நாம் வானாதி வானவர் பூவிலும் வானாதி சொல்லுங்க முழங்கா முழங்கால் யாவும் மூன்றில் ஒன்றாக முழங்கால் யாவும் ஆமென் எங்களை சுவின் நாமம் கை தட்டி யாராதனை அவருக்கு எங்களை சுவின் நாமம் நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் ஈன இல்ல நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் ஈன இல்ல நாமம் கை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கர்த்தரை ஆராதிக்கிறது சந்தோஷம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆமென் எழும்பி நிற்போம் நன்றி செலுத்துறதுக்கு தான் ஆராதனை ஆமென் கண்ணை மூடி அப்படியே வாய்களை திறந்த இயேசுப்பா ஆமென் எத்தனை முறை பைக்கில் போனீங்க காரில் போனீங்க ட்ராவல் பண்ணீங்க எங்கெல்லாம் போனீங்க கர்த்தர் பாதுகாத்தார் எத்தனை விபத்துகள் தேசத்தில் நடக்கு எத்தனை வியாதிகள் எத்தனை கொள்ளை நோய்கள் எத்தனை குடும்பத்தில் பிரச்சனை எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த உலகத்தில் இல்லை ஆமென் கசப்புகள் வெறுமை பாரம் துக்கம் வேதனை கண்ணீர் புலம்பல் அதன் நடுவுல கர்த்தர் உங்களை என்னையும் வார்த்தையை கொடுத்து தைரியப்படுத்தி திடப்படுத்தி சுகப்படுத்தி வருமானத்தை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து போஷித்து பராமரித்து வீட்டை கொடுத்து வஸ்திரத்தை கொடுத்து உறவுகளை கொடுத்து அன்பை கொடுத்து கட்டி எழுப்பி நான் இருக்கப்பான்னு ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தத்தை கொடுத்து நல்ல கையை கட்டி யாரும் நிற்க கூடாது நல்ல கையை தட்டி நன்றி 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 நல்ல விடுதலையோட நல்ல தொடர்ந்து அந்த போராட்டத்திலே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்க கூடாது இன்னைக்கு கேளுங்க லார்ட் ஐ நீட் தி டெலிவரன்ஸ் இன் மை ஸ்பிரிட் என் ஆவியில எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் வேணும் என் ஜெபத்துக்கு பதில் வேணும் இன்னைக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன் கம் ஆன் வர்ஷிப் Come on, praise Him. Come on, pray. Ella anniya paasaiya petra deva pullaigal. Aavila narambi, narambi, narambi. Aavila narambi, narambi. Thudikka, thudikka. Sathru vetkapattu pova. Ninga evvalavu aavila. Come on, sister. Come on, praise Him. Come on, brother. Nee aavila naramba, naramba. Andha sorndu pona aathuma. Andha ullana manushan. Come on. Strengthen in the name of Jesus. Belapadu. Sorndu pona ullame. Sorndu pona aaviye. பலப்படு தேவ பிரசன்னத்தினால வார்த்தை அனுப்பி தைரியப்படுத்தினாரே வார்த்தை அனுப்பி திடப்படுத்தினாரே வார்த்தை அனுப்பி நிற்க செய்தாரே இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்ற வேறே சாதி எது உங்களையும் என்னையும் பரலோக தேவனோடு இணைத்தவர் எத்தனை நல்ல கையை தட்டி என்ன பார்க்காதீங்க இயேசுப்பாவை பாருங்க என் சத்தத்தை கேட்காதீங்க அவர் சத்தத்தை கேளுங்க அவர் தான் இந்த ஆராதனையில பிரதானம் அவர் தான் முக்கியம் He is very important அவர் தான் அவர் தான் அவர் தான் நீங்க
ஒரு மனுஷனை பார்க்க வரல, ஒரு மனுஷ சத்தத்தை கேட்க வரல. இந்த இடத்துல ஆவியானவர் பிரத்யட்சமாய் சபையோடு இடைபட்டு கைய தட்டி ஆவி கமான் ஆமென் ஆமென். நல்ல நல்ல விடுதலையோட நான் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இதே அளவுல நான் இருக்க மாட்டேன். இந்த கணுக்கால் அளவை தாண்டி வருவேன், முழங்கால் அளவை தாண்டி வருவேன், இடுப்பு அளவை தாண்டி வருவேன். நீச்சல் ஆழத்துக்குள்ள என்னை கொண்டு போய் விடும் வரை என்னுடைய ஆராதனையின் துதியின் சத்தம் குறைந்து போகவே. கைய தட்டி ஆவியில பலத்தோடு கைய தட்டுங்க. வல்லமை உங்க வல்லமை அசை வாடட்டும். சிறு பிள்ளைகள் எல்லாம் நிரப்பணும். தாரும் தேவா இன்று தேவை தேவா அதை இந்த காலை வேளையில வாஞ்சையோட வந்தீங்களா? தேவை தேவா அதை இப்போ ஆமே. மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்றே. சபை துதிக்கட்டும். வியை ஊற்றுவேன் என்றே. முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. எங்கள் முப்பர் வாலிபர் பரிசுத்தாவியானவரே இந்த ஆராதனையில எங்களை தொடணுமே. போலிந்தேனும் சப ஆராதிக்கட்டும், சப துதிக்கட்டும். ரிசீவ் தி அனாயிண்டிங். ஒரு தேவ அபிஷேகம். போலிந்தேனும் போதாதே. இந்த அபிஷேகம் சபைக்கு போதாதே. இந்த கணுக்கால் அளவு போதாதே. யாரெல்லாம் இன்னைக்கு என்ன நிரப்பணும், இன்னைக்கு என்ன பலப்படுத்தணும், இன்னைக்கு என்ன உருவாக்கணும் வந்தாங்களோ, பரிசுத்த ஆவியானவரே சபைய நிரப்புங்க. என் வல்லமை போலிந்தேனும் ருத்தானாக கட்டுகள் உடையட்டும், சாபங்கள் உடையட்டும், பலவீனங்கள் உடையட்டும், கேள்விகள் எல்லாம் பதிலாய் மாறட்டும், விடுதலாய். என் வல்லமை உங்க வல்லமை தேவை தேவா, உங்க வல்லமை தாரும் தேவா. ராஜா 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 இன்று சபை முக்கியம், ஆராதனை முக்கியம். ஆமென். இன்று தேவை தேவா இயேசப்பா. இன்று தேவை கூட கைய தட்டி பொழிந்தீடும் வல்லமை. வல்லமை ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் தேவ பலத்தால் நிரப்பப்படட்டும். புதிய பலன், புதிய பலன் பொழிந்தீடும். சகர கதர மதன பொழிந்தீடும். சபையை நிரப்புங்க, சபையை நிரப்புங்க, சபையை நிரப்புங்க. நல்ல எல்லாரும் மொத்தமா கைய தட்டி ஆவியானவரே என் ஆவி என் ஆத்துமா சரீரம் எல்லாம் தேவ பலத்தினால் நிரப்பப்படுவதாக. கைய தட்டி விடுதலையோட, கைய தட்டி ஆர்ப்பரிப்போட, கைய தட்டி சத்துரு வைக்கப்படுற மாதிரி, கைய தட்டி பாதாள நடுங்கிற மாதிரி, கைய தட்டி இன்னைக்கு நமக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா ஆவிகள் தோற்கடிக்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதாக. சனகரி செத்த முகத்தோட திரும்பி போனான். எசேக்கியாவுக்கோ என்றால் தேவ அனுக்கிரகம் உண்டானது. கை உயர்த்தி, அப்படியே கை உயர்த்தி ஆண்டவரே அளவுரூயா நல்லவரே வல்லவ ஆரா ஆராதனை. ரெண்டு நாள் அகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 26 அதிகாரத்தினுடைய 5 வசனம்
இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், உசியா கர்த்தரை தேடின நாட்களில், கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியம் வாய்த்தது. அவன் சகரியாவின் நாட்களிலே நல்ல தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது எங்கிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினா. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு காரியம் வாய்க்கும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியம்லாம் வாய்க்கலைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, இந்த மாதம் முடிவுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. விசுவாசத்தோடு கேட்கணும். ஒரு வசனம் வரும்போது அதை விசுவாசத்தோடு கேட்கணும், ரிசீவ் பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஆமாம், இந்த மாதம் வாய்க்கும். என்னென்ன காரியம்லாம் தடப்பட்டு நிற்கிறதோ எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக. வியாபாரத்தில், வேலையில், ஊழிய பகுதியில், பிள்ளைகளுடைய காரியத்தில் எதெல்லாம் திருமணம் தடப்பட்டிருக்கா, வியாபாரம் தடையாக இருக்குதா, குடும்ப காரியம், எல்லா காரியம், குழந்தை தடைப்பட்டிருக்கிறதா, எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதம் வாய்க்க பண்ணுவாராக. உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், காரியம் வாய்க்கும். முதல் நாள் இந்த வாக்கு தத்தத்தை தியானித்தோம், எப்பொழுதெல்லாம் காரியம் வாய்க்கும். ஒன்று சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தை. ரெண்டாவது அபிஷேகம். மூன்றாவது அழைப்பு. இந்த மூன்று காரியம் இருக்கும்போது காரியம் வாய்க்கும் என்று தியானித்தோம். ரெண்டாவது வாரம் இந்த வசனத்தை கொண்டு தேவாவியானவர் பேசினார், எப்போ காரியம் வாய்க்கும். எலியேசர் அவன் மௌனமா இருந்து கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்பதை அறியும்படி அவன் தேவ சமூகத்தில் மௌனமாய் காத்திருந்தான். நீங்கள் மௌனமா இருந்தால் காரியம் வாய்க்கும். பேசுகிறதற்கு ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. அப்போ மௌனமா இருக்கிற காலங்களில கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார் என்று நாம் தேவ சமூகத்தில் தியானித்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சகரியாவின் நாட்களில மனது எங்கிருந்தான். சகரியாவின் நாட்களில தான் அவன் நல்ல தரிசனத்தை பெற்றிருந்து தேவனை தேடினபடினால அவன் காரியம் வாய்த்தது. அப்படியானா தீர்க்கதரிசி இருந்தால் காரியம் வாய்க்கும். அந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? எந்த தீர்க்கதரிசி? தீர்க்க தரிசனம் எதற்கு? தீர்க்க தரிசனத்தின் நிமித்தம் என்ன ஆசீர்வாதம்? அந்த தீர்க்க தரிசியின் ஆசீர்வாதத்தை குறித்து கடந்த வாரம் தியானித்தோம். அவன் உண்மை உள்ள சாட்சிக்காரனாக இருந்தான். மற்றவர்களை தைரியப்படுத்துகிறதுலையும் பலப்படுத்துகிறதுலையும் உற்சாகமுடையவனாய் சகரியா இருந்தான். அதனால தான் சகரியாவின் நாட்களில் அவன் மனதியங்கி தேவனை தேடினபடினால அவன் காரியம் வாய்த்தது. கடந்த வாரம் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் சிறு பிள்ளைகளை வைத்து ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் கூடுகை நடத்தினார்கள். நம்ம திருச்சபையிலிருந்து பிள்ளைகள் கடந்து போயிட்டு வந்திருந்தாங்க. அங்கே போனவுடன் முதல் நாள் இங்கே ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணி அனுப்பிவிட்டோம். அடுத்த நாள் அந்த பிள்ளைகள் அங்கே புறப்பட்டு போனார்கள். அங்கே புறப்பட்டு போன அந்த காலத்தில் அங்கே மோகன்சி அண்ணனும் வின்சென்ட் செல்வகுமார் அண்ணனும் பேசின ஒரு வார்த்தை, உங்களை இங்கே கூட்டு வந்ததுக்குரிய நோக்கமே இங்கிருந்து நீங்கள் புறப்பட்டு போகும்போது தீர்க்கதரிசிகளாக புறப்பட்டு போகணும் என்பதாக. கடைசி காலத்தில் சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம், மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் கேட்கல தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்போ தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனம் மிக மிக முக்கியம். கடைசி காலத்தில் கள்ள தீர்க்க தரிசனமும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். நலமானதை எடுத்துக்கொண்டு நலமில்லாததை விட்டுவிடுங்கள். தீர்க்க தரிசனங்களையும் தீர்க்கதரிசிகளையும் அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்தில் ஆண்டவர் 18 வசனத்திலிருந்து சொல்லியிருக்கிறார். அதனால் தீர்க்கதரிசி இருந்தால் நீங்கள் காரியத்தை வாய்க்க செய்வீர்கள். நல்ல தீர்க்கதரிசிகள் தங்கள் மனதின்படி தோன்றுகிற வார்த்தைகளை, இருதயத்தில் தோன்றின வார்த்தைகளை, ஏதோ ஏவப்பட்டதுபடி பேசுகிற தீர்க்கதரிசிகள் அல்ல, அக்யூரேட்டா சொல்லுகிற தீர்க்கதரிசிகள். சங்கீதம் 74:9-10-11 வசனத்தை வாசித்தால்,
ஆமென். நல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு தீர்க்கதரிசி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஜபம். எது வரைக்கும் சத்துரு நிந்திப்பான், எது வரைக்கும் பகைப்பான் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ, எங்களுக்கு இருந்த அடையாளத்தை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லாய். இந்த கடைசி காலத்தில் சில தேவ மனிதர்களை, தீர்க்கதரிசிகளை கத்தர் எழுப்பியிருக்கிறார், அவர்களுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தீர்க்க தரிசனங்களையும் தீர்க்கதரிசியும் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. நமக்கு டயக்னைஸ் பண்ண தெரியணும், ஆவியில் பகுத்தறிகிறதற்கு நமக்கு தெரிய வேண்டும், இந்த ஆவி சரியான ஆளா, இந்த தீர்க்கதரிசி சரியான நபரா என்பதாக. ஒரு 8 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்துக்கு ஒரு கூட்டம் நடந்தது, ஒரு கல்யாண மகாலில். நான் பாப்பாங்குளம் பாப்பாங்குடி என்கிற ஒரு இடத்திற்கு பிரசங்கம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே போயிருந்தேன். எல்லாம் முடித்த பின்பு அங்கே வந்திருந்த சில பாஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவர் தூத்துக்குடியிலிருந்து அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். அவர் சொன்னார், எங்கள் தூத்துக்குடியில், நம்ம தூத்துக்குடியில் ஒரு உபவாச ஜபம் நடக்கும் பிரதர், இத்தனாம் தேதி இந்த சனிக்கிழமை தயவுசெய்து நீங்கள் வரணும். ரொம்ப கம்பல் பண்ணி என்னை அழைத்தார். அழைத்த உடனே சரி இவ்வளோ கம்பல் பண்ணுறாருன்னு சொல்லி நானும் ரெண்டு சகோதரர்களும் புறப்பட்டு அந்த மண்டபத்தில் போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்து என்னால் 10 நிமிடம் கூட அங்கே உட்கார முடியல. 8வது நிமிடமே என் ஆவி அங்கலாய்க்க ஆரம்பித்தது. என் ஆவி அப்படியே ஒரு மாதிரி அங்கே இங்கே, என்னடா இந்த ஆவி ஸ்பிரிட்டில் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை. 10வது நிமிடம் நான் அந்த இடத்தை விட்டு எழும்பி வந்துவிட்டேன். ஏன்னா நமக்கு ஆவியில் டயக்னைஸ் பண்ண தெரியணும். அதனால தான் நான் அடிக்கடி நான் ஜபிக்கிற, திருச்சபைக்காக ஜபிக்கிற ஒரு ஜபம், எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் ஜனங்களுக்கு ஆவியை பகுத்தறிகிற வரத்தை தருவீராக. ஆமாம், ஸ்பிரிட் ஆஃப் டிசைனிங், ஆவியை பகுத்தறிய தெரியணும். இந்த ஊழியக்காரர் சரியாக பிரசங்கிக்கிறாரா, இவர் கொடுக்கிற வார்த்தை சரியாக இருக்கா, வேதத்தின்படி இந்த ஆராதனை சரியா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவ சமூகத்தை தேடணும். என்ன வார்த்தை காரியம் வாய்க்க வேண்டுமானால், உசியா தேவனை தேடினார், தேடின போது காரியம் வாய்த்தது. எப்படியெல்லாம் தேவனை தேட வேண்டும், தேவனை தேடும் போது என்ன ஆசீர்வாதம், எதை தேட வேண்டும். இந்த காலை ஆராதனையில் ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. சகரியாவின் நாட்களில் தேடினானே, அவன் எப்பேற்பட்ட காரியங்களை தேடினான், எப்படி, ஹவு டு, எப்படி தேவனை தேட வேண்டும். சில வேத பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரை தேட வேண்டிய சில காரியம், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்போம். எப்படி தேவனை தேட வேண்டும், எப்படி தேவனை தேடினால் காரியம் வாய்க்கும். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, என் முகத்தை தேடு மட்டும், என் முகத்தை தேடு மட்டும், என் முகத்தை தேடு மட்டும், நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள், ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். முதலாவது தேவனை எப்படி தேட வேண்டும். ஒரு தேவ பிள்ளைக்கும் தேவனுக்கும் பிதாவுக்கும் இடையே நிற்கிறது ஒன்னே ஒன்றுதான், பாவம், குற்றம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அதைத்தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஏசாயா 59வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவனுடைய முகத்தை மறைப்பது என்னது, உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக இருப்பது என்னது, பாவம், அக்கிரமம், குற்றங்களே. ஏன் இயேசு சிலுவையில் அங்கே அடிக்க ஒப்பு கொடுத்தப்பட்ட போது, பிதாவே தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்கிற ஒரு பெரிய கூக்குரல் அந்த சிலுவையில் உண்டாக காரணம் என்ன? வேத பண்டிதர்கள் சொன்ன ஒரு பெரிய விளக்கம் பல இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் அவர் பாடுபட தான் வந்தார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். லூக்கா 19வது அதிகாரத்தை நீங்கள் போய் வாசிப்பீர்களானால், இயேசு அங்கே சீஷர்களை அழைத்து பிரதான
ஆசாரிகள் கையிலையும் வேத பண்டிதர் கையிலையும் பாவிகள் கையிலையும் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படவும் பாடுபடவும் அடிக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் மரிப்பார், மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவார் என்று வேத வாக்கியங்கள் நிறைவேற போகிறது. ஆதலால் 28 வசனத்தை நீங்கள் லூக்கு 19 அதிகாரம் 28 வசனத்தை வாசித்தால், அவர் இவைகளெல்லாம் சொல்லி முடித்ததற்கு பின்பாக இயேசு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். எவ்வளவு வேகமா போறார் பாருங்க. எனக்கு பாடு இருக்கு, உபத்திரவம் இருக்கு, சிலுவை இருக்கு, விழாவில் குத்தப்பட போகிறேன், முள்முடி சூட்டப்பட போகிறது, காரி உமிழ்ந்து என்னை துப்ப போகிறார்கள், என்னை வையுவார்கள், என்னை இயேசுவார்கள், எல்லாம் நடக்கும், இதெல்லாம் எனக்கு தெரியும். இயேசு இதை அறிந்திருந்ததே. ஆனாலும் இயேசு இதை சொல்லி முடித்த பின்பு எருசலேமுக்கு முந்தி நடந்து போனார். அப்படியானால் என்ன, பாடு வரட்டும், உபத்திரம் வரட்டும், போராட்டம் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், கேலிகள் வரட்டும், தேவகுமாரன் என்று என்னை கேலி பண்ணட்டும், பரட்டும், என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணட்டும், எனக்கு பாடு என்பது தெரியும். ஆனாலும் அவர் முந்தி நடந்து போனார். அதை குறித்து இயேசு ஒரு நாளும் ஒரு காலமும் அவர் பயப்படவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஒன்று தெரியும், இப்போ படுகிற பாடுகள் இனி வெளிப்பட பகர போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளை அல்ல. அன்கம்பேரபிள் க்ளோரி. எதை குறித்தும் எந்த காரியத்தை குறித்தும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஜோனத்தான் பட்ட பாடுகள் இவ்வளவு இருக்கலாம், ஒரு நீண்ட கதையை போல இருக்கலாம், ஆனா வெளிப்பட போகிற மகிமை பெரியதா இருக்கும். இந்த காலை வேளையில நீங்கள் பல பாடுகள், உபத்திரவம், போராட்டம், கண்ணீர், நெருக்கம், சூழ்நிலை, எத்தனையோ வியாதி, எத்தனையோ இக்கட்டு, எத்தனையோ சத்ருவின் சூழ்நிலையில நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அவருடைய மகிமை பெரியதா இருக்கும். காரியம் வாய்க்கும். முந்தி போனார், அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் என் தேவனை என் தேவனை என்று கைவிட்டார்னு சொன்னார்னா, இந்த முழு உலகத்தின் பாவம் அவர் மீது இறங்கின போது பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்ட உடனே தான் அதை அவரால் தாங்க முடியவில்லை. அப்போ பாவம் தான் அவருக்கு நமக்கு நடுச்சுவராய் நிற்கிறாரு. ஆமாம், யோபுவை பாருங்களேன். யோபு ஒரு இடத்துல இப்படி சொல்லுகிறா, யோபு 23 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்க. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். கேட்றாரு பாருங்க, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அவரை நான் எங்க கண்டு சந்திக்க, காணாமே போயிட்டாரு. எப்ப ஆரம்பத்துல அவர் நீதிமான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற, ஆமா பாவத்துக்கு விலகி ஓடுகிற, அதிகாலை எழுந்து தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சுத்திகரிக்கிறதற்கு பலி செலுத்தி பாவறிக்கை செய்த ஒரு ஆள், உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற இவன் மீது நீ கண் வைத்தாயோ என்று ஆண்டவரே பிசாசிட்ட சாட்சி கொடுக்கிற அளவுக்கு பெரிய நீதிமார். ஆனா நேரம் ஆக ஆக எல்லாரும் அவனை நெருக்க 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 மனைவி நெருக்கிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவர் மௌனமாக தான் இருந்தார். வாயினால பாவம் செய்யல, கத்தரை தூஷிக்கல, இருந்தாலும் மறுதளிக்கல. ஆனா நேரம் போக 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 பாண்டுகளும் உபத்திரமும் நெருக்கம் வந்தபோது அவருடைய வார்த்தை எப்படி மாறுது, அவரை எங்கேயாவது கண்டு சந்திச்சா ரொம்ப நல்லா இருக்குமே, அப்போ நான் நம்ம ஆளை இவர் இன்னும் காணவே, என்னாச்சு, மறைஞ்சு போயிட்டாரு ஆண்டவர். எதனால காணல, எதனால முகம் மறைக்கப்பட்டது? பாவம், குற்றம், அக்கிரமம் தான் ஒரு மனிதனை கத்தருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய சுவரை போல நிற்கிறது. அப்போ இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து, திருச்சபையை பார்த்து, உங்கள் காரியம் வாய்க்கணுமா? வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய தோல்விகள், உங்களுடைய குற்றங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள், உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரை தேடினால் இந்த காலை வேளையில் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ஏன் இன்னும் காரியம் வாய்க்காமல் அடைச்சே நிற்குது? ஏன் இன்னும் சுவர் போல முன்பாக நிற்கிறது? ஏன் இன்னும் காரியம் வாய்க்காமல தொழில நிற்குது? ஏன் இன்னும் வேலையில, குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுகிற பிளஸ்ஸிங் ஏன் இன்னும் வரலை? இன்னும் அறிக்கை பண்ண வேண்டிய காரியம் உண்டா? குற்றத்தை மறைத்து வைத்திருக்கிறீர்களா? பாவம் இன்னும் ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த காலை வேளையில் சபையாய் இணைந்து தேவ சமூகத்தில் புலம்பி, ஆண்டவரே நான் என் வாயை திறந்து நான் அறிக்கை பண்ண, என் குற்றங்களை, என் தோல்விகளை, என் பின்மாற்றத்தை, என் பலவீனத்தை அறிக்கை பண்ண
பண்ணி கர்த்தரை தேடுவேனானால் என் காரியம் இந்த காலையில வாய்க்கும். ஆமென். நீங்க குற்றங்களை அறிக்கை பண்ணி கர்த்தரை தேடினால் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். யோசுவா ஆகான அழைத்து சொல்றாரு, என் மகனே ஆகானே, என் மகனே ஆகானே, நீ என்ன செஞ்ச எப்படி செஞ்சன்னு என்கிட்ட அல்ல தேவன்கிட்ட அறிக்கை பண்ணி தேவனை மகிமைப்படுத்து. என்ன செஞ்ச? யோசுவா 7:19. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி நோக்கி மகனே மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. இப்ப நீ ஒரு காரியம் செய்ய போற, கர்த்தரை நீ மகிமைப்படுத்த போற. எது நிமித்தம்? அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல், அதை ஒழிக்காதே என்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒழிக்க கூடாது. அப்பா அம்மாட்டையும் ஒழிக்கூடாது, கர்த்தரையும் ஒழிக்கூடாது, கணவன்கிட்ட ஒழிக்கூடாது, மனைவிட்ட ஒழிக்காதீங்க. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்து. எப்படி? அறிக்கை பண்ணி, கன்ஃபஸ், வாயை திறந்து. பிசாசு ஏன் சில நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வாயை மூட வைக்கிறான் தெரியுமா? நான் மனசுக்குள்ளேயே ஜெபிக்கிறேன் பிரதர். உங்கள் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறதெல்லாம் வேண்டாம், அந்த செங்கலை பிரிக்கிற வேலையே ஆவறதில்லை. வாயை திறக்க அறிக்கை பண்ணணும். அம்மன் சொல்லுங்க, ஓப்பன் யோர் மவுத். ஏசப்பாட்டனால சத்தம் போட்டு தேடணும். அறிக்கை பண்ணி, அறிக்கை பண்ணி தேடும்போது கர்த்தர் காரியத்தை, சொல்லுங்க சத்தமா, காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ரெண்டாவது எப்படி தேடணும், சரியா? முத குற்றத்தை, பாவத்தை, அக்கிரமத்தை, உங்கள் பலவீனத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தேவ சமூகத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணி தேட வேண்டும். இரண்டாவது, ஆண்டவரை நான் எப்படி தேடணும். எரேமியா 50:4. அந்நாட்களில் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள், அவர்களும் யூதா புத்திரத்தாரும் ஏகமாய் அழுது நடந்து நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது எப்படி தேடணும்? அழுது தேடணும். தேவ சமூகத்தில் எப்படி தேடணும்? ஆம், சிலருக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் என்ன வராது, சில ஆளு ஆண்டவர் சமூகத்தில் உக்காந்தால பொல 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 பொலன்னு அழுதுருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய கிருபை நாவி, கண்ணீரின் ஆவியை கத்தர் வச்சிருப்பார் சிலருக்கு. ஆமாம், சிலருக்கு பாருங்க, அவெல்லாம் பார்வோனுக்கு அப்பனாக இருப்பான், பார்வோனுக்கு அண்ணனாக இருப்பான், கண்ணீரே வராது, கல் கணக்காக இருப்பான், இருதயம் கடினப்பட்டு போய். ஆமன் சொல்லுங்க. சில ஆள்லாம் அப்படிதான், என்ன நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே ஆண்டவரே, என் ஜனங்கள் அழுகிறார்கள், அழட்டும், என் ஜனங்கள் அழுகிறார்கள், நாங்கள் வேறையில் உட்காந்து அழுதாலும் நம்மளை இப்படி உத்து கவனிப்பானே தவிர ஒரு சொட்டு கண்ணீர் வராது சில குறிப்புக்கு. ஏன்னா அவெல்லாம் பார்வோனுக்கு பெரியப்பா சித்தப்பாவாக இருப்பான்னு நினைக்கேன். ஆமன் சொல்லுங்க. இந்த குறிப்பெல்லாம் இருதயம் ரொம்ப கடினப்பட்டு போயிட்டு உங்க காரியம் வாய்க்கணுமா, கண்ணீரோடு தேடணும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், ஏன்னா நான் என்ன சின்ன பிள்ளையிலவே தீர்க்கதரிசியாவே அழைச்சிட்டீங்க ஆண்டவரே, ரொம்ப ஹாப்பி, ஆனா எனக்கு தீர்க்கதரிசி என்பதை விட எனக்கு இன்னொன்னு தான் ரொம்ப வேணும்ன்றாரு. எரேமியா 9:1 பாருங்க, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்குமே. அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர் நிமித்தம் நாம் இரவும் பகலும் தீர்க்கதரிசி என்பதை விட, இவர் வாலண்டியரா நான் தீர்க்கதரிசியாக ஆக விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு பிகம் எ ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது ஜபம் பண்ணினானா? இல்ல, எரேமியாவே நீ சிறுப்பிள்ளை என்று சொல்லாதே. நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னே நீ வெளியே வரும்போது உன்னை தீர்க்கதரிசியாக தான் அழைத்திருக்கிறேன். நீங்க என்னை தீர்க்கதரிசியாக அழைத்ததை விட, நீங்கள் என்னை தீர்க்கதரிசியாக தெரிந்ததை விட எனக்கு ஒன்று தேவை இருக்கு, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்குமே. யூதாவே, நான் அழுது கொண்டு நடந்து வந்து கர்த்தரை தேவ சமூகத்தில் கண்ணீரோடு தேவனை தேடுவேன், காரியம் வாய்க்கும். தேவ சமூகத்தில் கொஞ்சம் கேட்கணும் ஆண்டவட்ட,
அவர் நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியை புறக்கணியார். அப்படின்னா நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது என்ன கேட்கணும் தெரியுமா? எனக்கு நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியை தாங்கன்னு கேட்கணும். எப்படி ஆவியை கேட்கணும்? தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்டதும். அவர் அந்த இருதயத்தை புறக்கணிக்கவே மாட்டாரு. அப்ப ஆண்டவர் சமூகத்துல வந்து நீங்க கேட்கணும், என்ன கேட்கணும்? ஆண்டவர், கொஞ்சம் எனக்கு இருதயத்தை உடைங்க. எதுக்கு இந்த பாடுகள் வழியாக அனுப்புகிறார் தெரியுமா? இந்த பார்வோனுக்கு அப்பா சித்தப்பாலாம் சொன்னல, பெரியப்பாலாம், அந்த சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் ஏன் ஆண்டவர் சில பாடுகள் ஊடா கொண்டு போகிறான்னு அந்த குரூப்புக்கு கண்ணீர் வராது. ஆண்டவர் கொண்டு போயிட்டாருன்னு அதுக்கப்புறம் அழுங்க பாருங்க, அழுது அழுது ஜபம் பண்ணுவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஜபம் எவ்வளோ வேல்யூன்னு தெரியும், அவங்களும் புரியும். ஆமீன் சொல்லுங்க. காரியம் வாய்க்கும் இல்லையிலையோ சொல்லுங்க. சிலரை உடைக்கிறதற்கு, சிலரை உருவாக்குகிறதற்கு, சிலர் கண்ணீர் விட்டு அழுகிறதற்கு. நீங்க கண்ணீரோடு தேவனை தேடினா உங்க காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும். தேவனை தேடணும் கண்ணீரோடு. கர்த்தருடைய பாதத்துல நீங்கள் தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரை தேட உங்களை ஒப்பு கொடுத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அழுகிறவர்களோட சொல்லுங்க, அழுகிறவர்களோட அழணும். ஆமா, இயேசு கண்ணீர் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறதோட சரி, நம்ம ஒரு நாள் கண்ணீர் வடிக்கிறதே கிடையாது. இயேசு கண்ணீர் விட்டார், அது சிரிச்சிட்டே தான் சொல்லும். அதை பார்த்து நீங்களும் சிரிப்பீங்க. உலகத்தில் யாராவது அழுத விஷயத்தை சொல்லி அப்படியா கண்ணீர் விட்டாரா, எவ்வளோ எப்படி கண்ணீர் விட்டார்னு வசனம் சொல்லுதுன்னு நம்ம அழகாக பிள்ளைய போ. இயேசு செத்து கிடக்கான் ஒருத்தன், ரெண்டு குறுப்பு உட்காந்து புலம்பி முழங்கல்ல போட்டு உட்காந்து பாதத்தில் விழுந்து அழுதுட்டுருக்கு. அழுத சிச்சுவேஷனை அழுகையா காட்சியாக, அழுக காட்சியை நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி ஜோக்கு மாதிரி காமிச்சிட்டோம். இயேசு கண்ணீர் விட்டா சொல்லு, ஜீவ அப்பம் நானே, இயேசு கண்ணீர் விட்டார். வேற என்ன பாவசனம் இருக்கு? கத்தர் என்னை பராயிருக்கிறார். வேற கத்தாவே சொல்லும் அடியன் கேட்குறேன். வேற ஐயோ பிள்ளையெல்லாம் ரொம்ப பாவம். ஆமின் சொல்லுங்க. ஆனால் வசனத்தை எப்படியாவது சொல்லி கொடுத்துடணும். வயிற்றில் 3 மாதம் இருக்கும்போதே பிள்ளை வந்து கிராஸ்பிங் பவர்லாம் இருக்காமே, கேட்டுருமாமே பிள்ளைகளுக்கெல்லாம். அதனால் நீங்கள் கண்ணீர் விட்டு கர்ப்பம் தரிக்கும் போது பிள்ளைக்கு தெரியும், ஓ எங்கள் அம்மா ரொம்ப கண்ணீர் விட்டுருக்குன்ட்டு. ஆமின் சொல்லுங்க. கண்ணீரின் ஆவியை கேளுங்க. நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை கத்தர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டா. நீங்களை எப்படி தேவனை தேடணும் தெரியுமா? கண்ணீரோடு தேவ சமூகத்தில் தேடணும், புலம்பலோடு கர்த்தருடைய சமூகத்தில் தேடணும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். அல்லித்தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் தான் அழுது கொண்டே போகிறான், தான் மறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். தேவன் எப்படி தேடணும் தெரியுமா? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பணும், தேவ சமூகத்தை அழணும். அவர் நமக்கு முன்னாடி அவருடைய சிலுவையின் காட்சியை கொண்டு வந்து ஜெபித்து அழணும். தேசத்தில் நடக்கிற சம்பவத்தை முன்னாடி கேட்கணும். தேவ சமூகத்தில் போன உடனே எல்லாருக்கும் அழுக வராது, ஆனால் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு அந்த ஆவியை தாங்க, அந்த நொறுங்குண்ட ஆவியை தாங்க, நறுங்குண்ட ஆவியை தாங்க, அந்த இருதயத்தை தாங்க, இருதயம் கடினப்பட்டு போயிருக்க ஆண்டவரேன்னு கத்தர்கிட்ட கேட்கும் போது தான் கத்தர் மாற்றுவா. நீங்கள் அப்பந்தான் மற்றவங்களுக்கு போன உடனே கத்தர் அந்த இருதயம் உடைக்கும்படி செய்வா. அவங்களுக்காக நீங்க ஜெபிக்க வந்தவன உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணில இருந்து போல போல போலன்னு தண்ணீர் கொட்டும். ஆமென். எப்படி தேவனை தேடணும்? கண்ணீரோட. 2 நாள் ஆகமத்தின் புஸ்தகம் 7 அதிகாரத்தினுடைய 14 வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு. ஆமாம், கொரோனாவில் 2 வருஷம் நம்ம அறிக்கை பண்ணி ஜெபிச்ச ஒரு வேத வசனம். இந்த வசனத்தை தவிர அடிக்கடி நம்ம வேத வசனத்தை சொல்லியிருக்கவே மாட்டோம். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி பரலோகத்தின் தேவன் பொல்லாத வழிகளை விட்டு 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 ஆண்டவரே விடுறோம் விடுறோம் தாழ்த்துறோம் தாழ்த்துறோம். முதல்ல குற்றத்தை அறிக்கை பண்ணி தேடணும், 2வது அழுது தேடணும், 3வது தாழ்த்தி தேடணும். எவ்வளவு தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர்
எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையோடு தேவ சமூகத்தில் தேடணும், மனதில் தாழ்மை. ஏசு சொன்னாரே மத்தேயு 11:28-29, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். மனசில் தாழ்மை வேணும். வெளியே தாழ்மை காட்டுறது விஷயம் இல்லை, உங்கள் ட்ரெஸ்ஸில் தாழ்மையை காட்டுறது விஷயம் இல்லை, மனசில் தாழ்மை. மனதில் பெருமை வந்துடக்கூடாது. எவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்த்தணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்மைக்கு நேராய் புறப்பட்டு போகணும். நீங்கள் நான் ஒன்று தாழ்மையாக சொல்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுக்கிட்ட நெருங்குறீங்களோ, நான் பார்த்துருக்கிறது என் வாழ்க்கையில் நான் கண்டதை சொல்கிறேன், இயேசுக்கிட்ட எவ்வளவு அதிகமாக நெருங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் தாழ்மை வந்துடும். இயேசுக்கிட்ட நெருங்க நெருங்க உங்கள் ட்ரெஸ்ஸில் தாழ்மை வரும், உங்களுக்குள்ள வாழ்க்கை எல்லாவற்றிலும் தாழ்மை வந்துடும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு நெருங்க நெருங்க உங்களுக்குள்ள அந்த பெருமைங்கிறதே போயிடும், சுத்தமாக போயிடும். எவ்வளவு தேவ சமூகத்தில் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள். பரிசேய நாயக்காரன் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன், 18 முழுவதும் தேவனை தேடுகிற லூக்கா 18 தேவனை எப்படியெல்லாம் தேடணும்னு போடப்பட்டிருக்கிறது. ஒரு விதவை எப்படி ஜபம் பண்ணி தேவனை தேடினார், ஒரு ஆயக்காரன் எப்படி தேடினான், ஒரு பரிசேயன் எப்படி தேடினான், ஒரு சிறுபிள்ளை எப்படி தேட வேண்டும், ஒரு மனிதன் எப்படி சிறுபிள்ளையை போல மாறி தேடணும், ஒரு தலைவன் ஒரு ஐஸ்வர்யவான் எப்படி தேவனை தேடினான், எப்படி தேவனை தேடக்கூடாது, ஒரு குருடன் எப்படி தேவனை தேடினான். 18 முழுசும் ஜபம், தேவனை எப்படி எப்படி தேடணும்னு போடப்பட்டிருக்கிறது. ஆயக்காரன் எப்படி தேடினா வெளியே நின்று தேடுனா, பரிசேயன் எப்படி தேடுனா உள்ள வந்து தேடுனா. ஆனா ஆண்டவர் சொன்னுகிறார், அவனல்ல இவனே. ஆமா, சர்ச்சுக்குள்ள இருந்து ஆண்டவர் வெளியே போயிட்டாரு, ஆயக்காரன் பக்கத்துல போய் நின்னுட்டாரு. பெருமை பாராட்டி ஜபிக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவர் சபைக்குள்ள இருக்க மாட்டார், சபையை விட்டு வெளியே போயிடுவார். எவ்வளவு தாழ்மையா தேட முடியுமோ அவ்வளவு தாழ்மையா என்ன செய்யணும் சொல்லுங்களேன், தேடுவீங்களா? படிப்பு, அழகு, ட்ரெஸ்ஸு, ஜாதி, இந்த இது எதுவுமே தேவ சமூகத்தில் செல்லுபடியே ஆகாது. கர்த்த சமூகத்தில் உங்களை எவ்வளவு தாழ்த்தணுமோ தாழ்த்த வேண்டும். ஏசாயா 1:15 பாருங்க. ஏசாயா 1:15, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. சில நேரம் நம்ம கையை உயர்த்தி ஜெபிக்கிறோம், அப்படி ஜெபிக்கிறோம், உருண்டு ஜெபிக்கிறோம், ஆனாலும் கர்த்தர் நான் கேளேன்றாரு. அதுக்கு அடுத்த பின் வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. பெருமை, பெருமை. புலம்பல் 3:44 வாசிக்க கேட்போம். ஜபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி மேகத்தினால உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். ஏன்பா நீங்க மூடிட்டீங்க? ஜபம், நம்ம ஜபம் உட்பிரவேசிக்கவே முடியல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 35:13, என் ஜபம் என் மடியிலேயே வந்து விழுகிறது. எதனால ஜபம் உட்பிரவேசிக்கல, மடியிலே வந்து விழுது. கையை உயர்த்தி பார்க்குறேன், புரண்டு பார்க்குறேன், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், கேட்கவே மாட்டேங்கிறார் என் ஜபத்துக்கு பதில். ஏன்? பெருமை, பெருமை. தாழ்த்தி தேவனை தேடணும், பெருமையோடு தேவனை தேடணும். ஜபம் கேட்க சொல்லுங்க, கேட்க படாது. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால். எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு, ஹோல் ஹார்ட்டடா கர்த்தரை தேடணும். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், மனம், சித்தம் எல்லாம் அப்படி ஹோல் ஹார்ட்டடா கர்த்தரை தேடணும். சில ஜெபம் பண்றதை பார்த்திருக்கீங்களா? செல்போன் இங்க வச்சுக்குவாங்க. ஹல்லேலூயா, சோத்ர ஆண்டவரே, ரேபலபதி அந்த ரடகதரகடதி அந்த இயேசப்பா, தேசத்தை இரட்சியும், ஜனங்களை இரட்சியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அப்புறம் வரேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரீபலப ரபலபதி அந்த ரடகடதி அந்த சாப்பிட அப்புறமேட்டு வரேன். ஹல்லேலூயா, ரீபலபதி அந்த ரடகடதி. என்ன என்னது? எப்படி முழு இருதயத்தோட? இது வந்து என்ன இருதயம்? செல்போன் இருதயம். என்ன இருதயம்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏமா யாரோ பெல் அடிக்காங்க, போய் இப்போ கதவு தர. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஏமா பால்காரன் வந்திருக்கான், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஏ குப்பைக்காரன் வந்திருக்கான், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ரி பல 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 பதி. ஏ என்னது இது? என்ன ஜெபம்? என்ன முழு இருதயம் இருக்குது? இல்லை
முழு இருதயம்னா ஆவி ஆத்மா சரீரம் முழுசா அவரை தேடணும் தேடணும். ஆமாம், காதில் சத்தமே எங்க சத்தம் போட்டாலும் கேட்காது. நீங்க அவரை தேடி அவருக்குள்ள நீங்க அப்படியே ஐக்கியமாயிடணும். இந்த சகோதரர்களை தேடுறதை பார்த்துருக்கீங்களா? எப்படிலாம் தேடுறான் பாருங்க, முழு இருதயத்தோடு தேடுறான். செருப்பு போடாம நடந்து போறா இருப்பா, வந்தா ஓட்டம் ஓட்டம் எப்படி தேடுறாங்க, உண்மையா தேடுறான்ல. முழு இருதயத்தோட தேவனை தேடணும். வெக்கப்படுறதில்ல, எதை குறிச்சுமே அவங்க கவலைப்படுறதில்ல, அவங்க கடவுளை கரெக்டாக தேடுறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டுக்கோ, எல்லாம் அறகுறை தேடுதலில் தான் இருக்கு. இன்னைக்கு முழு இருதயத்தோட கர்த்தரை தேடணும், அப்பந்தான் காரியம் வாய்க்கும். ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஜோமன்னா முழு இருதயத்தோட. தயவுசெய்து நம்ம சர்ச்சில் செல்ஃபோன் அடிக்கக்கூடாது, அடித்தாலும் அது சைலண்டில் தான் இருக்கணும். அடிக்குதுன்ட்டு நீங்கள் செல்ஃபோனை பேசிட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு சர்ச்சை விட்டு வெளியே போனீங்கன்னா தயவுசெய்து போயிருங்க. அப்படியே நீங்கள் வருகிறதை பார்க்கிலும் வராமல் இருப்பதே உத்தமம். எனக்கு ஏங்க பயப்படுறீங்க, கத்தரில் இருக்காருங்க. ஆமின்னு சொல்லுங்க. உண்மையா இல்லையா? என்னங்க நம்ம இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அவர் தானே செல்ஃபோன் பேசிட்டு போட்டோம், அதெல்லாம் கிடையாது. இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பரலோகம் வரணுன்றது தான் தேவத்திட்டம். நான் உங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்தணுங்கிறது தான் தேவத்திட்டம். அதை விட்டுட்டு நான் வேற எங்கேயாவது நடத்தினாலும் எனக்கு ஐயோ, அதை விட்டுட்டு நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு சொல்லுங்க. நம்ம எதுக்கு இங்கே சபை கூப்பிட்றோம், எதுக்கு சபையில் அந்த காரியங்கள் எல்லாம் செயல்படுத்துகிறோம், வசனம் பிரசங்கம் பண்ணுறோம், மெயின் ஃபோக்கஸ் எங்கே சொல்லுங்கப்பா, மெயின் ஃபோக்கஸ் எங்கே? ஏய், வேற எங்கேயும் கிளம்பிட்டீங்களா? மெயினாக நம்ம எங்கே போகிறோம்? அதுக்கு தானே சர்ச்சுக்கு வரீங்க, வேற எதுக்குமா? காரியம் வாய்க்கணும், அது இங்கே இருக்கும்போது வாய்க்கணும். பரலோகம் போகிறதுக்கு தான் சபை, உங்களை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துறதுக்கு தான் சபை, உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் சபை. அல்லேலூயா, ஆமென். மறுகரையில் நாம் சந்திப்போ, மறுவிளையாக தந்தவரை தங்க தெருவில் மீண்டும் காண்போம், நேசரை அந்த நன்னா தங்க தெருவில் மீண்டும் காண்போம், நேசரை அந்த நன்னா புலம்பலும் கண்ணீரும் அங்கில்லையே, புதிய எருசலேம் நகரத்தில் புதிய தினத்தில் ஒன்று சேர்ந்து பொன்னேசுவை புகழ்வோ, புலம்பலும் கண்ணீரும் அங்கில்லையே, புதிய எருசலேம் நகரத்தில் தினத்தில் ஒன்று சேர்ந்து பொன்னேசுவை புகழ்வோ. மறுகரையில் நாம் சந்திப்போம், மறுவிளையாக தந்தவரை தங்க தெருவில் மீண்டும் காண்போம், நேசரை அந்த நன்னா மறுக்கரையில். நீங்க பாடுறீங்களா? மறுக்கரையில் தந்தவரை தங்க தெருவில் என்றும் துன்பம் உண்டு, தைரியப்படுங்கள் என்றுரைத்தா ஆவியானவரின் சமூகத்தால் நம்மை நிரப்பி நடத்திடுவா. உலகத்தில் என்றும் துன்பம் உண்டு, தைரியப்படுங்கள்
ஆராதிக்க முழு இருதயத்தோட தேவனை தேட சில நேரம் உட்கார்ந்தரணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. ஆமீன் சொல்லுங்க. கத்தரை எப்படி தேடணும்? தானியேல் 9:3 நான் உபவாசம் பண்ணி, நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாய் ஆண்டவரை ஜெபத்தினால விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி நேராக்கினேன். வித் ஃபாஸ்டிங். தேவனை எப்படி தேடணுமா? உபவாசத்தோட தேடினாதான் என்ன வரும் காரியம். யோவேல் 2 உபவாச நாளை, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். பால் உண்ணுகிற பிள்ளைகளை, முளை மறைக்கப்பட்ட பிள்ளைகளையும் கூட்டுங்கள். பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவே நின்று ஆசாரியர் புலம்பி அழுங்கள். தேசமே நீ பயப்படாதே மகிழ்ந்து. திராட்சரசம் எண்ணெய் வழிந்து ஓடும், களஞ்சியம் நிரம்பும், வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிக்களும் பச்சித்த வருஷத்தின் விளைவின் பலனை கத்த தருவார். வைக்கப்பட்ட இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவார். மாம்சமான யாவர் மீதே என் ஆவியை ஊற்றுவேன். உபவாசம் பண்ணாதான் இதெல்லாம் வரும். உபவாசம் பண்ணி தேவனை தேடினாதான் காரியம்லாம் வாய்க்கும். நல்லா சாப்பிட்டு 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 கறியை நல்லா கடிச்சு கடிச்சு கடிச்சு, ஆமேன், உறிஞ்சி உறிஞ்சி நல்லிலாம் நல்லிலாம் பாவம் ரொம்ப பரிதாபப்படுது பல பேர்ச்ச கையில் மாட்டிட்டு. சாப்பிட்டே இருக்கக்கூடாது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை எகிப்தின் ஜீவியம், சோதோம் குமாராவின் அக்கிரமம், ஆகார திரட்சி. யாரு சோதகுமாரால தான் சாப்பாடு. ஃபாஸ்டிங்ன்றது கேள்வியே பட்டிருக்க மாட்டான். ஃபாஸ்டிங்னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்பான். பிரதர் எனக்கு டயபெட்டிக்ஸ். நோ ப்ராப்ளம் பிரதர், சாப்பிடாம இருங்க, உங்க டயபெட்டிக்ஸ் லெவல் குறைஞ்சிரும். இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். இல்லையிலையா சொல்லுங்க. எப்படி தேடணும்? பத்தரை அவப்போத கத்தரை எப்படிலாம் தேடணும்? குற்றங்களை அறிக்கை பண்ணி தேடுங்கள், கண்ணீரோடு தேடுங்கள், தாழ்த்தி தேடுங்கள், முழு இருதயத்தோடு தேடுங்கள், உபவாசத்தோடு கர்த்தரை தேடுங்கள். ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். எப்படி தேடணுமா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி. அப்ப ஆண்டவரை கண்டடையத்தக்க நேரம் ஒன்னு இருக்கு. அந்த நேரத்தை விட்டுட்டு மற்ற நேரம் தேவனை தேடுறதுனாலதான் அநேகருக்கு ஆன்சர் இல்லை. லூக்கா 18 ஜபத்தை குறித்து, தேடுதலை குறித்து சொல்லப்பட்ட இடத்துல ஒரு குருடன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். வழியருகே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் சமீபமாய் இருக்கையில், அவரை கண்டறியத்தக்க நேரத்தில், அவர் சமீபமாய் வருகையில், அவர் வந்தபோது தாவீதின் குமாரனே எல்லாரும் அவனை அதட்டினார்கள். சத்தம் போடாதன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? ஏன்னா இதுதான் ரைட் டைம் டு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய நேரம். இதான் தேட வேண்டிய நேரம். வந்துட்டார் என் பக்கத்தில், வந்துட்டார். அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம் வந்துருச்சு. விடுதலையை பெற்றுக்கொள்ள நேரம் வந்துருச்சு. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் வந்துருச்சு. வரங்கள் வல்லமைகளை பெற்றுக்கொள்ளுகிற காலம் வந்துருச்சு. இந்த காலத்தை நிதானித்து பாருங்கள். இது எழுப்புதலின் நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் தேவனை தேடாம அமைதியாக இருப்பீர்களானால் கத்த தென்பட மாட்டா. ஆராதனையில் கண்டடையத்தக்க நேரத்தில் தேடணும். ஏன் ஆராதனையில் தேடுங்க தேடுங்கன்னு சொல்கிறோம்? ஆராதனை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்.
தேவ சமூகத்தில் ஆண்டவ சமூகத்தில் பாதத்தில் வரும்போது கூடி நின்று கர்த்தரை தொழுது கொள்கிற நேரத்தில் துதிக்கிற நேரத்தில் அவரை தேடுங்க தேடுங்க வாயை திறங்க ஜெபிங்க கூப்பிடுங்கன்னு ஏன் சொல்லுகிறோம்? அவர் கண்டடையத்தக்க நேரம் இதுதான். ஆராதனை நேரம், கூட்டம் நேரம், ஜபமன்ற நேரம், அவரை ஈஸியாக தேடிடலாம். அந்த நேரத்தில் தேடாமல் வீட்டில் உட்காந்துட்டு போய் ஏதாவது ஒரு நேரத்தில் உட்காந்து தேடுறது நல்லதல்ல. அவர் போனதுக்கப்புறம் தேடுறது நல்லதல்ல. அவர் சமீபமாக இருக்கையில் தேடணும். யார் வரா? இயேசு போகிறார். கூட்டாம பாருங்க, இதான் தான் என் கண்ணு திறக்கிற நேரம். ஏ அவர் அவர் சமீபம் வந்துட்டார். அதனால தான் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரி இதை இனிமே விட கூடாது. எல்லாத்தையும் செலவு பண்ணியாச்சு. இதுதான் ரைட் டைம் டு ஹீல். இதுதான் என் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் வந்துருச்சு. இதுதான் என் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் வந்துருச்சு. இந்த ஆராதனை அதுதான். இந்த ஆராதனை தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கிற நேரம்னா அந்த நேரத்தில் அதிகமாக தேவனை சொல்லுங்க, தேடுங்கணும். தேடுவீங்களா? அல்லேலூயா. கண்டடையத்தக்க நேரத்தில் தேடணும். எதெல்லாம் தேடணும்? எதெல்லாம் தேடணும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இயேசு தேடினாராம். எதை தேடினாரு சொல்லுங்க? அவர் என்ன தேட வந்தாருங்க? இழந்ததை தேட வந்தார். லூக்கா 19:10 பாருங்க. மனுஷகுமாரன் இழந்ததை தேட வந்தாராம். ரட்சிக்கவும் இழந்து போனதை தேடவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறேன். என் பிள்ளைகள் காணாத ஆட்டு இருக்கு பார்த்துங்களா? காணாத ஆட்டின் பின்னே கத்தர் கண்ணீருடன் அழைந்தா அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி நீ வா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தா இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தா இத்தனை காலம் நீ கத்தரின் சித்தம் இவ்வேளையிது கண்டு உணர்ந்து விரைந்து நீ வா. கத்தரின் சித்தம் இவ்வேளை இதே கண்டு உணர்ந்து விரைந்து நீ வா. காணாத ஆட்டின் பின்னே கத்தர் கண்ணீருடன் அழைந்தா அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. நம்மளையும் பார்த்து மத்தே 7:7 சொல்றார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீங்க. தேடுங்க, நல்லா கண்டடைவீங்க. உங்க காரியம்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, தேடுங்கன்னு சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. தேடுங்க. எதை தேடணும்? எதை தேடணும்? காணாமல் போன ஆட்டை தேடணும். காணாமல் போன வெள்ளிக்காசை தேடணும். காணாமல் போன இளையகுமாரனை தேடணும். காணாமல் போன கழுதையை தேடணும். கழுதை தேடணும். என்ன தேடணும்? காணாமல் போன வெள்ளிக்காசு தேடணும். காணாமல் போன இளையகுமாரனை தேடணும். இதெல்லாம் ஒரு பெரிய நீளமான சத்தியம். இதில் இன்னொரு நாள் பேசலாம். இதெல்லாத்தையும் என்ன செய்யணும்? தேடணும். தேவ சமூகத்தை நீங்கள் தேடணும். உன்னத பாட்டில் படுக்கையில் தேடுனேன்றாரு. சூலமித்தி சொல்கிறான், நான் படுக்கையில் அவரை தேடினேன் நம்மால் காணோம் அப்படிங்கிறாப்புல. 5 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். என் நேசரை தேடினேன் காணவே இல்லைன்ட்டாப்புல. ஏன்னா நம்மால் வந்துட்டு போயாச்சு. பல பேர் இன்றைக்கி வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் பயங்கரமாக தேடுறீங்க. ஆமாம். அப்புறம் போகும்போது அட்டி இடி உழுது, அட்டியும் குத்துயிரும் குளையுருமா வந்துட்டாப்புல அந்த அக்கா. சூலமித்தி தேட வேண்டிய நேரத்தில் கண்டடையத்தக்க சமயத்தில் நீ அவரை தேடாம நீ சும்மா ஆட்டிக்கு பூட்டிக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா என்ன வரும்? ஆட்டி விழும். கத்தரை நல்லா இருக்கும்போதே தேடுங்க. நல்லா இருக்கும்போதே தேடுங்க. பிரச்சனை வருது, போராட்டம் வரும்போது மட்டும் பாஸ்டிங்கை போட்டு அந்த மாதிரி உச்சி
பரலோகமே கிளியற மாதிரி தேடுறீங்க. அப்படி தேடக்கூடாது. கண்டடையத்தக்க தேமயத்தில் அவர் சமீபமாக இருக்கும் போது அவரை தேடணும். தேடும் போது என்னென்ன ஆசீர்வாதம் வரும் தெரியுமா? என்னென்ன ஆசீர்வாதம் வரும்? சங்கீதம் 9:10, தேடுகிறவர்களை கைவிடுகிறது இல்லை. தேடுனா கைவிட மாட்டார். தேடுகிறவர்களை சொல்லுங்கப்பா, தேடுறவங்களுக்கு அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கத்தரை தேடுற பிள்ளைகளை பூமியிலும் கைவிட மாட்டார், பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளையும் கைவிட்டு போக மாட்டார். கைவிடப்படுதலில் ரெண்டு இருக்குது. ரெண்டு பேர் எந்த நரைப்பான், ரெண்டு பேர் வயல்வெளில் இருப்பான். ஒருத்தன் கைவிடப்படுவான், இன்னொருத்தன் அழைக்கப்படுவான். நீங்கள் கத்தரை தேடுனா பூமியிலும் கைவிடப்பட மாட்டீர்கள், பரலோக ராஜ்யத்திலும் கைவிடப்பட மாட்டீர்கள். சங்கீதம் 34:10, கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. ஒரு நன்மையும், ஒரு நன்மையும் குறைவிடாது. சின்னதோ பெருசோ ஒன்றும் குறைவிடாது. சங்கீதம் 34:4, கத்தரை தேடும்போது எல்லா பயத்துக்கும் கத்தர் நீங்களாக்கி வைப்பார். எவ்வளோ தேவனை தேடுறீங்களோ என்ன பிளஸ்ஸிங்? மனுஷ பயம், உலக பயம், பிசாசு பயம், மந்திர பயம், பில்லிசூனிய பயம், கடன் பிரச்சனைங்கிற பயம், பண காரியம் தேவைங்கிற பயம், எதை குறித்து பயப்பட மாட்டீங்க. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி இருப்பீங்க. 2:14, 14:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். கவனம், நாம் கர்த்தராகிய தேவனை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார். அடுத்த வாசி அப்படியே கட்டினார்கள், அப்படியே கட்டினார் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. கைத்தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. தேடுனா சரியா தேடணும், பர்ஃபெக்டா தேடணும், ஜபத்தோட தேடணும், கைகளை விரித்து தேடணும், அழுது தேடணும், பாவத்தை அறிக்கை பண்ணி தேடணும், தாழ்த்தி தேடணும், முழு இருதயத்தோட தேடணும். கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடணும், தேட வேண்டிய காலத்தில் தேடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேடணும். 2:15, 12 சொல்லுகிறது, ஆசா முழு ஜனங்களையும் தேவனை தேடும்படி செய்தான். தேடாதவர்கள் எவர்களோ அவர்கள் கொலை செய்யப்பட கடவர்கள் என்று சொன்னான். இப்படி தேடாமல் விட்டுட்டீங்கன்னா கொலை செய்யணும்னு ஆசா கட்டளையிட்டு இருந்தான். 2:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆணைக்கு எல்லா ஜனங்களும், யூதா ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். யுத்தமே இல்லாதபடி இளைப்பார பண்ணினான். திருமண இடமெல்லாம் நோ ஃபைட், யுத்தமே இல்லை, முழுவதும் இளைப்பார்கள். எழுமி நிற்போம். தேவனை தேடாதவன் கொலை செய்ய கடவன். தேவனை முழு இருதயத்தோடு தேடினால் நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். தேடும்போது அவர் தென்பட்டார். தேடின காலங்களில் வேதம் சொல்லுகிறது அவர் வெளிப்பட்டார். யுத்தமே இல்லை, எங்க பார்த்தாலும் இழைப்பார்கள், மகிமையான இழைப்பார்கள். குற்றங்களை அறிக்கை செய்ய ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். என்னென்ன குற்றங்கள், பாவங்கள், பின்மாற்றங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், ஆகான போல தேவனை மகிமைப்படுத்தி அறிக்கை பண்ணுங்க. வாயை திறங்க, அறிக்கை பண்றப்பான்னு சொல்லுங்க. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். தன் பாவங்களை மறைக்காதீங்க, ஒழித்து வைக்காதீங்க, அறிக்கை செய்யுங்க, விட்டு விடுங்க, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும். சிறுசோ பெருசோ, நல்லதோ கெட்டதோ, தேவ பார்வையில் அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த குற்றமா குறையா தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா, அறிக்கை பண்ணிடணும். வாயை திறந்து நல்லா அறிக்கை பண்ணுங்க. தாழ்மையோடு கர்த்தர் சமூகத்தில் தேடணும். முழு இருதயத்தோடு தேவனை தேடணும். உபவாசத்தோடு தேட உங்களை ஒப்பு கொடுங்க. கண்ணீரின் ஆவியை கேளுங்க. நொறுங்குண்ட இருதயத்தை ஒரு புறக்கணியா,
ஏதாவது தொலைச்சிட்டீங்களா? வெள்ளிக்காசு தொலைச்சிட்டீங்களா? இளையகுமாரனை தொலைச்சிட்டீங்களா? கழுதைய தொலைச்சிட்டீங்களா? ஏதோ தொலைச்சிங்க, தேடுங்க. அவர் இழந்து போனதை தேட தான் இயேசு வந்தா. நம்மளும் வாழ்க்கையில் பல காரியத்தை இழந்துட்டா, இன்னைக்கு தேடணும். பரிசுத்தத்தை இழந்துட்டீங்களா? ஜபாவி இழந்துட்டீங்களா? அபிஷேகத்தை இழந்துட்டீங்களா? அழைப்பு இழந்துட்டீங்களா? ஊழியத்தை இழந்துட்டீங்களா? முன்னெல்லாம் ஓடி ஓடி வருவீங்க, இப்போ ஆளே காணுமே. ஜபத்தில் இழந்துட்டீங்களா? முந்தி ரொம்ப இன்பமாக இருந்துச்சு சர்ச்சு, இப்போ உங்களுக்கு இல்லை. எதுலையோ விட்டுட்டீங்களே, தேடுறதை விட்டுட்டீங்களே. தேடாங்க, மறந்துட்டீங்களா? தேடணும், தேடணும். தேடுனா நன்மை குறைவிடாது. தேடுனா பயத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பா. தேடுனா எங்க பார்த்தாலும் இளைப்பாறுதல் காரியம் வாய்க்கும். தேடினால் யுத்தம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். நன்மை அவ்வளோ பெருசு இருக்குங்க. வாட் அ க்ளோரியஸ் பிளெஸ்ஸிங் நமக்கு உண்டு. ஆனால் கண்டடைய தக்க சமயத்தில் தேடும். ஆராதிக்கிற நேரத்தில், ஜெபிக்கிற நேரத்தில், கத்தர தொழுது கொள்கிற நேரத்தில் அழகாக தேடணும். அவர் சமீபமாக இருக்கும்போது தேடணும், தூரமாக இருக்கும்போது தேடுறதில்லை. சமீபமாக வருவார். அந்த நேரம் ஆராதனை நேரம் தான் சமீபமாக வந்துருவார். சேர்ந்து ஜெபிக்கிற நேரம் சமீபமாக வந்துருவார். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கிற நேரம் சமீபமாக வந்துருவார். நீங்கள் அப்போ தேடுங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும், அற்புதங்கள் நடக்கும், சுகம் உண்டாகும், விடுதலை நடக்கும், உங்கள் ஜபத்துக்கு பதில் வரும். ஏன் என் ஜபம் மேலே போகலை? மேகத்தை போல் அடைச்சிக்கிட்டார். என் ஜபம் மடிக்கு வருது, கையை உயர்த்தி விரித்து ஜெபிச்சால் அவர் கேளேன் என்று சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? ஓ மை காட், இன்னைக்கு வாயை திறந்து அறிக்கை பண்ணுகிறேன். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, துதியும் கனமும் நன்மை குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி கர்த்தர் உங்களை வைப்பார். பிள்ளைகளின் காரியம் வாய்ப்பதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எங்க நல்ல அன்பின் பிதாவே.